தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று உருவானது மிதிலி புயல். நாளை அதிகாலையில் வங்கதேசத்தின் கெப்புபாரா கடற்கரையில் கரையை கடக்கும் என கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் பருவமழையால் சேதமடைந்த பயிர்களின் விவரங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்தித்து அறிக்கை அளிக்கிறது அமைச்சர்கள் குழு. நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ள சட்ட மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும் வகையில் சட்டம். அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆலோசனை. சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் விவாதிக்க உள்ளதாக தகவல். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இரப்பை குடல் பித்தப்பையில் கல். எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்து மருத்துவர்கள் குழு தொடர் சிகிச்சை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 45,600 ரூபாய்க்கு விற்பனை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6 பினாமி நிறுவன சொத்து பட்டியல் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தகவல். சென்னை, நெல்லை, திருச்செந்தூர், தாம்பரம் இடையே இயக்கப்படும் ரயில்களுக்கு முன்பதிவு தொடக்க. மதுரை மாவட்டத்தில் 2 வாரத்தில் 30 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. ஒரே நாளில் 6 பேருக்கு பாதிப்பு உறுதியானதால் மக்கள் பீதி. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் வெள்ளம் பெருக்கெடுப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறை தடை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஒட்டியுள்ள நெடுஞ்சாலையில் கடும் புகை. குப்பைகளை கொட்டி தீ வைப்பதால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் தடுமாற்றம். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள 230 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. 9 மணி நிலவரப்படி 11.13% வாக்குப்பதிவு. சத்தீஸ்கரில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. 70 தொகுதிகளிலும் 9 மணி நிலவரப்படி 6% வாக்குகள் பதிவானது. மத்திய பிரதேச தேர்தலில் ஜெய்த் தொகுதியில் வாக்களித்தார் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். சிந்த்வாரா தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் கமல்நாத் வாக்குப்பதிவு. வலிமையான ஜனநாயகத்தை கட்டமைக்க வாக்களிப்பது அவசியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். தேர்தல் திருவிழாவில் தவறாமல் கைகோர்க்குமாறு முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு அழைப்பு. கேரளாவின் கலமச்சேரி மத வழிபாட்டு கூட்டத்தில் வெடிகுண்டு வெடித்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 6 அதிகரிப்பு. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரவீன் பிரதீப் என்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
உத்தரகாண்டில் ஆறாவது நாளாக எட்டியுள்ள சுரங்க தொழிலாளர்களின் மீட்பு பணி. 3 அடி அகல குழாய் மூலம் 40 பேரையும் மீட்க திட்டம். டெல்லியில் உள்ள அகர்வால் அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் நோயாளிகள் தொடர்ந்து பலியானதன் எதிரொலி. மருத்துவ வாரிய சோதனையில் போலி டாக்டர்கள், பெண் உள்பட 4 கைது. டெல்லி விமான நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட போது துயரம். 30 வயதை ஆன இளம் விமானி மாரடைப்பால் மரணம். மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் நிலத்திற்கு சென்ற கால்பந்து ஜாம்பவன் டேவிட் பெக்கா குடும்பத்துடன் வரவேற்று உற்சாகம். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே 2வது நாளாக துப்பாக்கிச் சண்டை. ராணுவம், காவல்துறை, சிஆர்பிஎஃப் வீரர்கள் கூட்டு நடவடிக்கை. புதைப்படிம எரிபொருட்களை தவிர்த்து மாசற்ற நீடித்து நிலைத்த வளர்ச்சியை அடைவதே இலக்கு. அபெக் மாநாட்டு பங்கேற்ற நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. பிற நாடுகளுக்கு சொந்தமான 1 இன்ச் இடத்தை கூட ஆக்கிரமித்ததில்லை. சீன அதிபர் ஜி ஜின்பிங் திட்டவட்டம். கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக சிக்கி தவிக்கும் சோமாலிய மக்கள். படகுகள் மூலம் சென்று மக்களுக்கு உதவும் பணியில் தன்னார்வலர்கள் தீவிரம். ஐஸ்லாந்தின் ரெக்ஜேன்ஸ் தீபகற்பத்தில் நிலநடுக்கம் காரணமாக எரிமலை வெடிப்பு அபாயம். தரைப்பகுதிகளில் பிரம்மாண்ட பள்ளங்கள் உருவான நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் வரும் ஞாயிறன்று பல பரீட்சை. 2003 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அடைந்த தோல்விக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை பழித்தீர்க்கும் முனைப்புடன் களமிறங்கும் ரோஹித் படை. இந்தியா விளையாடும் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியை காண பிரதமர் மோடி நேரில் செல்ல உள்ளதாக தகவல். சொந்த மாநிலமான குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் ஆர்வம். உலகக்கோப்பை இறுதிப் போட்டி எதிரொலியால் அகமதாபாத்துக்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. ஹோட்டல் அறைகளுக்கான கட்டணமும் 10,000 இருந்து 2,00,000 ரூபாய் வரை அதிகரிப்பு. ஒருநாள் போட்டிகளில் சச்சினின் சாதனையை முறியடித்த விராட் கோலி சக வீரர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்த வீடியோவை வெளியிட்டு இந்திய கிரிக்கெட் அணி நெகிழ்ச்சி. மயோசடி சிகிச்சைக்கு இடையே பூட்டானில் விடுமுறையை கழிக்கும் நடிகை சமந்தா. கேஷ்வலாக இருக்கும் புகைப்படங்களுக்கு லைக்ஸுகளோடு மீண்டு வர கமெண்ட் செய்யும் ரசிகர்கள். வாரணாசியில் நடந்த கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை சன்னி லியோ. கங்கையில் பூக்களை தூவி ஆரத்தி எடுத்து வழிபாடு. கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மாலை அணிய தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள்.
அதிகாலை முதலே கோயில்களை திரண்டு சபரிமலைக்கு செல்ல விரதத்தை தொடங்கினர். திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கொடியேற்றம். அரோகர முழக்கத்துடன் பங்கேற்ற பக்தர்கள். நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலவர் ஆலய தேர் திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சென்னை கொத்தவால் சாவடி வீரபத்ரன் கோவில் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. குற்றவாளியை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க ஜார்ஜ்டவுன் நீதிமன்றத்தில் போலீசார் மனு. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.